வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். சென்னையில் ஏற்பட்ட இந்த பெரும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்கள் எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக சமூக ஆர்வலர் அப்துல் கனி அவர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பார்த்துட்டீங்கன்னா என்னதான் நமக்கு மீட்பு பணிகள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தாலும் முதல்ல நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிட்டா தான் 10 பேர் இல்லை 1000 பேர் கூட நம்மளால் உதவ முடியும். ஸோ இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் உதவுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸை பார்த்துக்கணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? இப்போது என்ன ஆயிடுறாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரைவேட் போட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபிஷர்மேன்ஸ் போட் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு இருக்கனால இவங்க என்ன பண்ணுறாங்க, போட் எடுத்துடுறாங்க. போட் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போட்டோட போகணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அஃபீஷியல்ஸோ இல்லை கவர்மெண்ட் பீப்புளோ இல்லை மற்றவங்க யாருமே இல்லை. அதனால் என்ன ஆயிடுதுன்னா வந்து இவங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ போட் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. சரி, ஒரு போட்டில் என்ன கெப்பாசிட்டி, அந்த போட்டில் எத்தனை பேர் போக முடியும்? ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுற போட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெஸ்கியூக்கு ஒரு போட் போகுது அப்படின்னா ஒரு போட்டில் 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் வந்து போட் செயல் இவங்க ரோ பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க. ஆனால் போகிற போட்டே பார்த்தீங்கன்னா 6-7 பேர் போகிறாங்க. அந்த போட்டில் வந்து நீங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டு வர முடியும்னா, மொத்தமே ஒரு 10 பேரை கூப்பிட்டு வர முடியும். அப்போ போகும்போது 7 பேர் போகணும்னா எத்தனை பேரை வந்து இது பண்ண முடியும்? அப்போ போட்டினா அது நிறைய போட்டு வந்து கீழே வந்து விழுது. அப்போ வயசானவங்க விமன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க சார். சார், ஸோ ஒரு போட்டில் வந்து முதல்ல வந்து எத்தனை பேர் போகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒன்று. ரெண்டாவது, போகிறவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு வாக்கி டாக்கி வந்து கையில் வச்சுட்டே இருக்கணும். சரி, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதனா ஒரு மோடு அங்கேயும் இங்கேயும். ஏன்னா போகிறவங்களுக்கு அவங்களுக்கு எதனா பாதிப்பு ஆகுது அப்படின்னா அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து கம்பல்சரி வந்து ஸ்விம்மிங் தெரியலன்னா வந்து கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட் வந்து மஸ்ட்டு, அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கு. அதே மாதிரி வந்து டார்ச் லைட்டு, அது இல்லாமல் வந்து அவங்க கையில் வந்து இஃப் பாசிபிள் வந்து மெடிசனு ரோப்பு, அதுக்கப்புறமா வந்து சில சேஃப்டி திங்ஸ் அவ்வளோதான், க்ளவுஸு, அதே மாதிரி வந்து லப்பர் பூட்டு போட்டுக்கிறதான சில விஷயங்கள். சரி, வாலண்டியர்ஸ் பண்ணலாம் சார். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து December 5th வந்து இன்டர்நேஷ்னல் வாலண்டரி டே. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் வந்து நம்ம இல்லாமல் வந்து வேறு யாருமே இது பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி வந்து வரவங்க என்ன பண்ணினா, அந்த லோக்கல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக லோக்கல் ஆளுங்க இருக்காங்க. அந்த லோக்கல் ஆளுங்கக்கிட்ட என்ன ஒன்றே ஒன்று கேட்டுக்கணுன்னா, இந்த ரூட் எப்படி, என்ன டெப்த்து, இங்கே எங்கே வந்து பள்ளம் இருக்குது, எங்கே ட்ரைனேஜ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மலையினால் தண்ணி போகணும் அப்படின்னு ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10 பேர் வந்து அந்த ட்ரைனேஜில் வந்து மாற்றவங்க பார்த்துருக்கேன். சரி, ஒரு கால் வச்சு இது பண்ணுறாங்க, அப்போ நம்ம இது பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்கியூ பண்ணோன்னா வந்து நம்ம நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து எஸ்பெஷலி வந்து இந்த வயசானவங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் வந்து எமர்ஜென்சிக்கு கொடுக்கலாம் சார். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி இது பண்ணி போனால், ஜென்ஸு மற்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம அவங்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இப்போ வந்து ஒருத்தங்களை மீட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தோடவோ இல்லை வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து மீட்பு நிவாரண பணிகளாக இந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க, மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதை நிவாரணத்துக்கு மீட்புக்கறதுக்கு போகிறவங்களுக்கு வந்து என்னென்ன மெடிசன் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கும் தெரியாத விஷயம். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அதை என்னென்ன கவனத்தில் அதில் வச்சுக்கணும் விஷயம்? சார், பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்கள கூப்பிட்டுட்டு வந்த அப்புறம் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜ் இல்லை மண்டபம் அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க சார். ஸோ அவங்க வந்து நம்ம அங்கே வந்து ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணனே ஃபஸ்ட்டு அவங்களோட டேட்டா பேஸ் நம்ம எடுத்துகிட்டு, யார் அவங்க, என்ன அவங்க காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன எதனா மெடிக்கல் எதனா இருக்கான்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசிக்கு வந்து தண்ணி அவங்களுக்கு, அதுக்கப்புறமா தேவைப்படுற இஃப் பாசிபிள் கொஞ்சம் இந்த டீஹைட்ரேட் ஆகியிருப்பாங்க. ஸோ அதுக்கான சில விஷயங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பூத் மாதிரி ஒரு ஃபோன் பூத் சார். ஏன்னா அது வந்து மஸ்ட், அது வந்து யாருமே பண்ணுறதில்ல. ஸோ ஒரே ஒரு ஃபோன் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து எமோஷ்னலாக வந்து வீக் ஆகிடுறாங்க. அது வந்து நம்ம வந்து இதுவே பண்ண முடியாது. சரி, எதனா ஹெல்த் வைஸ் எதனா ப்ராப்ளம்னா அவங்கள வந்து நம்ம மெடிசன் கொடுக்கலாம், பட் எமோஷ்னலி வீக் ஆகும்போது அவங்கள வந்து நம்ம ஹேண்டிலே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஃபோன் அங்கே வச்சுட்டு அந்த ஃபோன் வந்து என்ன பண்ணினா ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் மாதிரி மற்ற எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த சேனல்ஸ் மூலியமாகவோ இல்லை ரேடியோ மூலியமாகவோ இல்லை சோஷியல் மூலியமாகவோ வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க அந்த ஸ்பாட்டில். சி, டிஸ்ட்ரிபியூஷன் கலெக்ஷன் ஸ்பாட்டில் தான் நம்மளுக்கு வேணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பாட்டில் வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ கலெக்ஷன் ஸ்பாட்டில் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண, எல்லா மெடிசனும் ஒரே ஒரு இதில் போட்டுரும். ஸோ கலெக்ஷன் ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணால், ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் என்ன மெடிசன் பேசிக்கான தேவைப்படுற மெடிசன், கோல்டு, ஃபீவரு, காஃபு, அதுக்கப்புறமா அலர்ஜி, அதுக்கப்புறமா வந்து மற்ற விஷயங்களுக்கு தேவைப்படுற மெடிசன் ஒன்று தான் சார் தேவை. அது ஒரு பாக்ஸில் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏரியாவில் அதில் ஒரு சின்ன ஒரு
ஒரு இது மாதிரி நம்ம போட்டு எது எதுக்கு தேவைப்படுதுன்னு அப்படி நம்ம கொடுத்தா போதும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலங்களில் உதவுறதுக்குன்னு எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க. இந்த சமயத்தில் சென்னையில் ஏற்பட்ட இந்த விஷயத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற சுருக்கமாக ஆசை. ரொம்பவே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் சார். இது வந்து உண்மையாகவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் வந்து அதுதான் கிடச்சி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இறங்கலை. இது வந்து என்னென்ன சார், ரொம்ப இன்றைக்கி வந்து சி எல்லாருமே வந்து இது சென்னை வந்து நம்மள எல்லாரும் ஒரு ஒரு சொத்து. ஏன்னா இந்த சென்னை இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பாதிப்பு தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்னென்ன வந்து இங்கே பீப்புள்ஸ் பார்க்கணும், அது இல்லாமல் வந்து இந்த 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 இடத்துக்கே ஒரு பாதிப்பு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ யூத்தோட ரோல் பெரிய ஒரு ரோலாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம். இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது சார். இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே இமீடியட்டாக வந்து இந்த டமண்ட் ஆஃப் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி இருந்தது. அப்போ வந்துட்டு போக முடியாத ஒரு டெப்த்து, பட் நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் இம்பாக்ட் அதிகமாகும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் யூத். சமூக வலைதளங்கள் இந்த நிவாரண பணிகள் மீட்பு பணிகளுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்குது அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இளைஞர்களும் வந்து அதுல ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி இந்த மீட்பு பணிகளுக்கு இடையில உங்களுடைய தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளுக்கு இடையிலும் எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து மக்களுக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்களையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களே, மீண்டும் இன்னொரு வரவேற்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.